ஹை ஐஸ் வெல்கம் டு தமிழ் டிபர்ஸ். ஸோ என்னடா ரொம்ப நாள் ஆளக்கானும், நீ யூடியூப் சேனல் வச்சிருக்கிறதே உனக்கு இப்போ தான் ஞாபகம் வருதா, இல்லாட்டி ஐடி பாஸ்வேர்டு ஏதாவது மறந்து போச்சா அப்படின்னு நீங்கள் கேட்கறது எனக்கு தெரியுது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 வாரமாக நான் வீடியோ போடலை, என்னால் போட முடியல, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா போட டைம் கிடைக்கல. ஏன் அப்படி என்னாச்சு, என்ன தான் பண்ணேன் அப்படின்னா, ஸோ நான் அதை கடைசியில் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சீசன் 35 அதாவது ஏப்ரல் மந்த் எலைட் பாஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த எலைட் பாஸ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃப்ரீயாக டைமண்ட்ஸ் அப்புறம் மணி ஏர்ன் பண்ணுறதுக்காக டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ஆப் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த அப்ளிகேஷன் பேர் தான் ரூட்டர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரூட்டர் காயின்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அந்த காயின்ஸை நீங்கள் ஏர்ன் பண்ணுறது மூலிமா நீங்கள் வந்து ஃப்ரீயாக மணி அப்புறம் வந்து நீங்கள் டைமண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த காயின்ஸை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டெய்லி டாஸ்க், வீக்லி டாஸ்க் இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறது இல்லாட்டி வீடியோக்கு லைக் போடுறது, ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா போதும், ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா மிஷனில் கம்ப்ளீட் பண்ணி ஸோ அந்த காயினை பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கலாம். ஸோ அந்த காயினை ரிடீம் பண்ணி டேரெக்டாக உங்கள் பேடிஎம்கே நீங்கள் மணி சென்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி டேரெக்டாக நீங்கள் டைமண்டே வந்து பார்த்திங்கன்னா டாப் அப் பண்ணிடலாம். அப்புறம் இந்த ரூட்டர் காயின்ஸ் தவிர நிறைய ஸ்ட்ரீமர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீம் பண்ணிருப்பாங்க. ஸோ அவங்க எல்லா லைவ்லையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வீக்லி மெம்பர்ஷிப் அப்படி இல்லாட்டி டைமண்ட்ஸ் கிவ்வே நடக்கும். ஸோ அவங்க லைவ் வாட்ச் பண்ணுறது மூலமா அதுலேயும் நீங்கள் டைமண்ட்ஸ் அப்புறம் வீக்லி மெம்பர்ஷிப் கிவ்வேஸ் வந்து நீங்கள் வின் பண்ணலாம். அப்புறம் இந்த ரூட் ஆப்பில் நம்மளும் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணி வீக்லி மெம்பர்ஷிப் அப்புறம் டைமண்ட்ஸ் கிவ்வே கொடுக்கலான் இருக்கும். ஸோ இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் அப்புறம் ஃபஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணுறேன். ஸோ எல்லாரும் மறக்காமல் டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் டைமண்ட்ஸ் சென்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே சிம்பிளான ஆப் இது. ஸோ எல்லோரும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எலைட் பாஸ் ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த எலைட் பாஸ் ஒரு ட்ரெய்லர் விட்டுருக்காங்க, அந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு ரிவ்யூ பார்க்கலாம். ஓகே, ஸோ ட்ரெய்லரே பயங்கரமாக இருக்குது, எலைட் பாஸ் பயங்கரமாக இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ எடுத்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா சிவப்பு கலரில் ஜீப்புக்கு வந்து ஒரு ஸ்கின் தராங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா வவ்வால் சிம்பிள் போட்டிருக்கு. ஸோ இந்த எலைட் பாஸ் மூலம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேட் சிம்பிள் தான் போட்டிருக்கும். ஸோ இந்த ஃப்ரீயாக கொடுக்குற அவதார்லேயே பார்த்தீங்கன்னா அதே அந்த வவ்வால் சிம்பிள் தான். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சும்மா 5 சம்மனார் ட்ராப்பு அப்புறம் ஸ்கேன் இதெல்லாம் தராங்க. அப்புறம் எலைட் பாஸில் 10 பேட்ச் கலெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு அவதார் தராங்க. ஸோ இதில் என்னமோ சிம்பிள் போட்டிருக்கு, அது என்னென்னு தெளிவாக தெரில, ஏதோ காக்காவட்டம் என்னமோ போட்டிருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் இது வழக்கம் போல் ஒரு ஃபீமேல் இத்து போன ட்ரெஸ்ஸு. ஸோ எது கொடுக்குறான்னு தெரியல. ஓகேம்மா, அடுத்தடுத்து என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு வெப்பன் ட்ரையல வவுச்சர் இருக்குது. அப்புறம் அந்த வவுச்சருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பேனர். ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலரில் வந்து அந்த பேட்லாம் கொடுத்துருக்காங்க, பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது. அப்புறம் ஃப்ரீ பாஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சும்மா இந்த ஜாக்கெட்டு. ஸோ இதை வெஸ்ட்டு ஹைட் பண்ணுமான்னு தெரில, வெஸ்ட்டு ஹைட் பண்ணுற மாதிரி கொடுத்தாங்கன்னா வேறு லெவலாக இருக்கும், ஏன்னா இதுவும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் வவுச்சர்ஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வழியாக நம்ம ஃபீமேல் ட்ரெஸ்ஸாக பார்க்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மந்த் எலைட் பாஸோட ஃபீமேல் ட்ரெஸ். ஓகே, ஸோ பார்க்குறதுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடிலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ட்ரெஸ்லேருந்து வவ்வால்லாம் வந்து பறக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸே வந்து ரெட் கலரில் இருக்குது. ஸோ நல்லா தான் இருக்குது. ஸோ நம்ம ஃபீமேல் ட்ரெஸ்ஸை சட்டை பேண்ட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வரிசையாக பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா தொப்பி. ஸோ அந்த தொப்பியில் வந்து மேலே வந்து ரெண்டு பக்கமே வந்து லைட் எரியுது. ஸோ அதுவும் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. அப்புறம் ஹேர் ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் இருக்குது. அப்புறம் மாஸ்க்கு, ஸோ கொரோனா வந்துடக்கூடாதுன்ட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா அதில் ஒரு பல் சிம்பிள் போட்டிருக்கு. ஸோ அதுவும் பார்க்குறதுக்கு சூப்பராக தான் இருக்குது. அப்புறம் இதுதான் கைஸ் வந்து சட்டை. ஸோ சட்டை வந்து பார்த்திங்கன்னா ஏதோ குளிர்காயில் ஜாக்கெட்டாட்டாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் பின்னாட்டு வந்து பார்த்திங்கன்னா வவ்வால்லாம் வருது. அப்புறம் பேண்ட்டு, ஸோ இதுவும் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு மேட்சிங்காக தான் இருக்குது, சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்புறம் கடைசியாக ஷூ. ஸோ அதுவும் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே மேட்சிங்காக தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பரல் எலைட் பாஸோட ஃபீமேல் ட்ரெஸ்ஸு. ஸோ இந்த ட்ரெஸ்ஸு பார்க்குறதுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா டைமண்ட் அலை வவுச்சரு, அப்புறம் இந்த எவல்யூஷன் கன் ஸ்கின்கான டோக்கன். ஸோ இந்த பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஏகேஎஸ் கேரி MP40 இந்த 3 டோக்கனுமே வந்து கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் டைமாக. ஸோ எது வந்தாலும் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல, ஏன்னா என்கிட்ட ஸ்கின்னே இல்லை. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 100 கேரக்டர் ஃப்ராக்மெண்ட் 0 கேரக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 0 கேரக்டரோட ஸ்கில் டெஸ்ட் வீடியோ போட வேண்டியது, என்னால் போட முடியல எனக்கு வேலை இருந்தனால. சரி விடுங்க, என்ன பண்ணுறது. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பராங்குக்கான ஸ்கின் தராங்க. ஸோ கட்டானா ஸ்கின் தரலாம், காலகாலமாக கட்டானாக்கு ஸ்கின்னே விட மாட்டாங்க. ஸோ அதை தவிர எல்லாத்துக்கும் விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓகே, அப்புறம் வெப்பன் டாலி வவுச்சரு, அப்புறம் வந்து பெட் ஃபுட்டு, அப்புறம் இந்த ஷர்ட்டு.
ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேட் சிம்பிள் போட்டிருக்கு. ஸோ முன்னாடி வௌவால் தலைகள் தொங்குற மாதிரி வேறு லெவலில் இருக்குது. அப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா எலைட் பாஸில் ஸோ பேகு, ஸோ பேக் பார்க்குறதுக்கு வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா லெவல் 1 லெவல் 2. ஸோ லெவல் 2 வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குது. அப்புறம் லெவல் 3 தான் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல் எஃபெக்ட்ஸ்லாம் சூப்பராக வருது. ஸோ பேட்லாம் வந்து பறந்து போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை போட்டு ஓடனா பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். சரி ஓகே, இதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் ஒரு பேனர் தான். ஸோ ரெட் கலரில் ஏதோ ஒன்று கொடுத்து வச்சுருக்காங்க. சரி ஓகே, அதுக்கப்புறம் தாம்சனுக்கு ஸ்கின்னு. ஸோ பவர் இல்லை. ஸோ இது தவிர எம்ஏஜி 7 வெக்டருக்கு அந்த மாதிரி ஸ்கின் தந்தால் கூட பரவாயில்ல. ஸோ ஏதோ புது ஸ்கின்னு. ஸோ தாம்சனுக்கு ஆல்ரெடி ஸ்கின் தந்துட்டாங்க. ஸோ திருப்பி தராங்க, என்ன பண்ணி தொலைகிறது, சும்மா வச்சுக்க வேண்டியதுதான். ஓகே, அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா கோல்ட் ராயல் வவுச்சர், அப்புறம் திருப்பி இந்த ஹீரோ கேரக்டரு, அப்புறம் எல்லாருமே ஆசைப்பட்டுட்டு இருந்த அந்த எமோட்டு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு அவத்தாரு, மொக்க அவத்தார் தான், எது கொடுக்குறானே தெரியல. ஓகே, அப்புறம் எமோட்டுக்கு போயிடலாம். அதுதான் ரொம்ப நாளாக எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது. ஏன்னா கடந்த 3 மாதமாக எமோட்டு கொடுக்கவே இல்லை. போன வருஷம் கொடுத்தது, அதாவது டிசம்பர் மந்தத்தில் கொடுத்தாங்க. ஓ, ஜனவரி பிப்ரவரி மார்ச் எதுலேயுமே கொடுக்கல. ஸோ கடைசியாக ஏப்ரலுக்கு வந்து பார்த்திங்கன்னா எமோட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த எமோட் பார்க்குறதுக்கு வேறு லெவலாக இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா விட எட்டி வதைக்கிறான். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. எப்போ எந்த எமோட் கொடுத்தாலும் ஓகே, ஏன்னா எமோட்டே வந்து ரொம்ப நாளாக இல்லை. என்ன பண்ணி தொலைகிறது, ஸோ அந்த எமௌண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ். ஓகே, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்கேட் போர்டு. ஸோ எல்லா லைட் பாஸுமே ஸ்கேட் போர்டு வந்து நல்லா தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அப்புறம் வழக்கம் போல் இது இந்த லைட் பாஸ்லேயும் வந்து ஸ்கேட் போர்டு நல்லா தான் இருக்குது. ஸோ ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா ரெட் கலரில் சிம்பிள் வருது. ஸோ பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. ஓகே, அடுத்தடுத்து என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ அப்புறம் மொக்க மொக்க ரிவர்ஸில் இருக்குது. அப்புறம் இந்த மேஜிக் கியூப் ஃப்ராக்மெண்ட்ஸு, எவலூஷன் ஸ்டோனு, இதெல்லாமே கிடக்கு. அப்புறம் இந்த ஸ்டோனே திருப்பி திருப்பி தரானுங்க. ஏன்னா என்கிட்ட ஸ்கின்னே இல்லை, இதை தந்து என்ன பண்ணுறது. ஓகே, அப்புறம் மேலே ஃப்ரீ பாஸில் பார்த்தீங்கன்னா பேராசூட் தராங்க. ஸோ ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க, நல்லா தான் இருக்குது பேராசூட். அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின் ரிவார்டாக கீழே வந்து இது லூட் பாக்ஸ் இருக்குது. ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ டச் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, ஸோ இதுதான் அந்த டெட் லூட் பாக்ஸு. ஸோ பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எந்த லூட் பாக்ஸும் பார்த்ததே இல்லை. ஸோ ஒரு கியூப் கொடுத்துருக்காங்க, அந்த கியூப் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வவ்வால் ரக்க, அதுவும் பார்த்திங்கன்னா பறக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இது வரைக்கும் அந்த லூட் பாக்ஸை விட இந்த லூட் பாக்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சரி ஓகே, அப்புறம் நம்ம மெயினான விஷயத்துக்கு வந்துடுவோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மேல் ட்ரெஸ்ஸு. ஸோ ஏப்ரல் எலைட் பாஸோட மேல் ட்ரெஸ். ஸோ இது பார்க்குறதுக்கு வேறு லெவலாக இருக்குது. ஸோ ஏதோ அந்த அசாசின்ஸ் கிரீடு ட்ரெஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. என்ன, அதில் ஒயிட் கலரில் இருக்குது, இதில் பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரெஸ் அதை விட நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓகே, இப்போ வரிசையாக அந்த ஷர்ட்டு பேண்ட்டு ஷூ எல்லாமே எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் எடுத்துனே பார்த்தீங்கன்னா தலையில் போட்டிருக்க மாஸ்க்கு. ஸோ இந்த மாஸ்க்கும் ஃபீமேல் மாஸ்க் அதே மாதிரி தான் இருக்குது. இவனுக்கு ஒயிட் கலரில் ஆசையில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஷர்ட்டு, ஸோ இல்லை சாரி ஷூ அடுத்து, இது ஷூவு ஓகே பரவாயில்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷர்ட்டு. ஸோ ஷர்ட்டில் தான் பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி வந்து வவ்வால் பறக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, ஷர்ட்டு நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக போட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். தனித்தனியாக போட்டால் நல்லா இருக்குமாலாம் எனக்கு தெரியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது பேண்ட்டு, ஸோ அதுக்கும் காம்பினேஷன். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் மந்த் எலைட் பாஸோட அந்த மேல் ட்ரெஸ்ஸு. ஓகே, ஸோ இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா இல்லையான்னு கேட்டிங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஸோ இனி உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, நல்லா இருக்கா இல்லை அப்படிங்கிறத மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி ஓகே கைஸ், ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மந்த் எலைட் பாஸோட ஃபுல் ரிவ்யூ. ஸோ மேல் அண்ட் ஃபீமேல் ட்ரெஸ் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க. அப்புறம் முக்கியமாக பல மாதங்கள் கழித்து எமௌண்ட் விட்டுருக்காங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா ஒர்த்தான எமௌண்ட் தான். ஸோ அந்த எமௌண்ட்டுக்காகவே வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா லூட் பாக்ஸு, பேக் பேக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஒத்தனை எலைட் பாஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த எலைட் பாஸ் பிடிச்சிருக்கா இல்லை அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் வந்து இந்த எலைட் பாஸ் வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிறத முடிவெடுப்பாங்க. சரி ஓகே, அப்புறம் ஏன்டா நீ கிட்டத்தட்ட ஒரு 3 வார வீடியோ போடல அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஒன்றும் கிடையாது, திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் திறந்துட்டாங்க. ஸோ காலேஜ் திறந்தது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்சர்வேஷன் ரெக்கார்டு எல்லாத்தையும் உட்காந்து 1 வருஷமாக எழுத வேண்டிய ரெக்கார்டாக 1 மாதத்தில் உட்காந்து எழுத சொல்கிறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வீடியோ போட சுத்தமாக டைம் இல்லை. ஸோ அப்பப்போ சும்மா கேம் மட்டும் வந்து விளாண்டு போவேன். ஸோ அதனால தான் ஸோ இன்னும் செமஸ்டர் முடிஞ்சக்கப்புறம் நான் கண்டினியூஸாக வீடியோ போடுறேன். ஸோ அவ்வளோதான். ஸோ அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. சரி ஓகே கைஸ், எல்லாத்துக்கும் நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை பை.